வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அண்மையில் மதவெறி குண்டர்கள் புதுதில்லியை நடத்திய வன்முறை வெறியாட்டத்தில் இதுவரை 40 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னும் கண்டெடுக்கப்படாத சடலங்கள் ஏராளம். மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கையும் கூடுதலாக உள்ளது. இத்தகைய குரூரமான கொடூரமான படுகொலையை செய்திருக்கிற மத வெறியர்களின் பின்னால் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் தொடர்பும் இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறோம். இதற்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். உலக அரங்கில் இந்திய நாடு வெட்கி தலைகுனியக்கூடிய வகையில் மிக கேவலமான குரூரமான ஒரு வன்முறை வெறியாட்டத்தை புதுதில்லியை அமைதியான முறையில் அறவழியில் அரசுக்கு கோரிக்கை விடுத்து இஸ்லாமிய மக்கள் நாடு தழுவிய அளவில் ஆங்காங்கே ஓரிடத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுதில்லியில் அதே போன்றது கடந்த 1 மாதங்களுக்கு மேலாக 2 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் ஆதரவு பேரணி என்கிற பெயரால் திரண்டு அறவழியில் போராடிய இஸ்லாமியர்கள் மீது மூர்க்கத்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். வெளியில் இருந்து கற்களையும் இதர ஆயுதங்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். காவல்துறை வேடிக்கை பார்த்த மதவெறி குற்றங்கள் துப்பாக்கியால் போராட்டத்தில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் இவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். நாடு எங்கோ போய்கொண்டிருக்கிறது என்ற அச்சத்தை இது எழுப்புகிறது. இந்திய அளவில் இப்படிப்பட்ட மதவெறியாட்டத்தை அரங்கேற்றுவதற்கான ஒரு ஒத்திகையாகத்தான் புதுதில்லி வன்முறை அமைந்திருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிதர் அவர்கள், கபில் மிஸ்ரா, அனுராக் தாகூர், சர்வேஷ் வர்மா ஆகியோரின் பெயரை குறிப்பிட்டு சொல்லி இவர்கள்தான் இந்த வன்முறைகளை தூண்டிவிட்டு இருக்கிறார்கள் என்கிற போது ஏன் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். உடனடியாக வழக்கு தொடுக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டிருக்கிறார். வாய்மொழி உத்தரவு. ஆனால் இதுவரையில் வன்முறையை தூண்டிவிட்ட மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் மீது, கபில் மிஸ்ரா மீது எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என்பது வெட்கக்கேடாகும். உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிதர் அவர்களை பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இதில் நேரடியாக உள்துறை அமைச்சகத்திற்கு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. தலைநகர் டெல்லியில் இடுமென வெடித்த ஒரு வன்முறை அல்ல, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு வன்முறை விளையாட்டு. ஒரு நாள் 3-4 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றும் கூட அதை கட்டுப்படுத்துவதற்கு, தடுத்து நிறுத்துவதற்கு எந்த முயற்சியையும் மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை. டெல்லி காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற உள்துறை அமைச்சகம் அதை பற்றி கெஞ்சித்தும் கவலைப்படவில்லை. இத்தகைய வன்முறை வெறியாட்டம், திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டிருக்கிற வன்முறை வெறியாட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிற ஒரு இனப்படுகொலை ஆகும். ஆகவே இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பதவி விலக வேண்டும் என்றும், அனுராக் தாக்கூர், கபில் மிஸ்ரா உள்ளிட்ட மதவெறி குண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், பணியில் இருக்கும் நீதிபதியின் அல்லது நீதிமன்றத்தின் கண்காணிப்போடு நீதி விசாரணைக்கு
தலையிட வேண்டும் என்றும் படுகொலையாளர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதுடன் சேதமாகி இருக்கிற சொத்துக்களை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், உயிர் பலியானவர்களின் குடும்பத்திற்கு தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இன்று காலை புதுச்சேரியில் நடந்தது, இப்போது சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஜனநாயக விரோத சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறுகிற வறையில் நாடெங்கிலும் இந்த அறவழி போராட்டம் தொடர், விடுதலை சிறுத்தைகளும் அதற்கு உற்ற துணையாக நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளவர்கள் நீதிபதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக இந்த அரசு செயல்படும் என்பதற்கு முரளிதர் அவர்களின் பணியிட மாற்றம் உறுதிப்படுத்துகிறது. அவர் மீது ஏற்கனவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுவதும், அவர் ஏற்கனவே இந்த அரசுக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கி வருகிறார், அதனால் இப்படிப்பட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆகவே நீதித்துறையிலும் மோடி அரசின் தலையீடுகள் இருக்கின்றன என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. உலமாக்கள் ரஜினிக்கு விளக்கம் சொல்ல போயிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்து இந்த கருத்தை சொன்னால், அண்ணன் ராதாரவி அவர்கள் மதவாதிகளின் கூட்டணியிலிருந்து, அந்த கட்சியிலிருந்து வெளியேறி சமூக நீதி பற்றி பேசினால் அந்த கருத்தை நாங்கள் பரிசீலிப்போம்.